நம்ம சேனலில் செலிப்ரிட்டிஸோடைய ஸ்பெஷல் வீடியோஸ் அண்டு ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறோம். அப்படி தான் இப்போவும் நிறைய வீடியோஸோட வந்திருக்காது. என்னென்ன வீடியோஸ் ஃபோட்டோஸ்ன்றத வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். விஜய் டிவியில் கிட்டத்தட்ட 3 வருஷமாக ரொம்பவே பரபரப்பாக போன சீரியல் மௌனராகம் இந்த சீரியல் இந்த வாரத்தோடு முடியுது. இந்த சீரியலை தொடர்ந்து ராஜாராணி பார்ட் 2 வரப்போகுதுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நிலையில இப்போ ஆயுத எழுத்து சீரியலையும் நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க, எதுக்கு நிறுத்தினாங்கன்ற கேள்வி பல பேருக்கும் வந்திருக்கும். இந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க இந்த சீரியலோடைய நடிகை சரண்யா. அவங்களையும் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டாங்களாம். அதுக்காக தான் ஒரு வீடியோ மூலமா அது எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்றத நீங்களே பாருங்க. ஹாய் மனிஷ், எல்லாருக்கும் வணக்கம். ஆயுதத்தை எந்த திடீர்னு அப்படி அப்ரப்டா முடிச்சிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு தொடர்ந்து எல்லாரும் வாட்ஸ்அப்லயும் டிஎம்லயும் கேட்டுட்டே இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் உண்மையை சொல்லணும்னா சத்தியமா எனக்கே தெரியாது என்ன காரணம் அப்படின்னு. ஸோ அதுக்கான காரணம் எனக்கு எங்கிருந்து கிடைக்கணுமோ அங்க கிடைச்ச அப்புறமா கண்டிப்பா உங்க எல்லாருக்கிட்டையும் அதை வந்து ஷேர் பண்றேன். ஸோ அடுத்ததா ஒரு பெட்டரான ப்ராஜெக்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கணும் அப்படின்னு நம்புறேன். அது வரைக்கும் நீங்க எனக்கு இவ்வளவு நாளா கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும். ஸோ அவங்களுக்கே பதில் தெரியலன்ற விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு பதில் தெரிஞ்சதுமே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரண்யா. கண்டிப்பாக ஆயுத எழுத்து சீரியலில் நிறைய பேர் மிஸ் பண்ணுவீங்கன்ற விஷயம் எனக்கு தெரியும். அதனால் அவங்க எல்லாருக்காகவும் கூடி சீக்கிரம் நான் இன்னொரு சீரியலில் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரண்யா. ஸோ அவங்க எந்த சீரியலில் வரப்போகிறாங்கன்றத நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகை எமி ஜாக்சன் அவங்களுடைய பையன் ஆண்ட்ரியஸோடைய ஃபர்ஸ்ட் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை ஒரு ஃபாரஸ்ட் தீமோடு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய கேக் கட்டிங் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபாரஸ்ட்டில் கேக் கட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது மட்டும் COVID-19 இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக ரொம்ப கிராண்டாக பண்ணியிருப்பாங்களாம். இவங்களோட இந்த ஃபோட்டோஸை பார்க்குறவங்க ஏமா நல்லா சம்பாதிக்கிற நல்ல ட்ரெஸ்ஸு தான் வாங்கி போடன்ட்டு ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் பையனுடைய பிறந்த நாளுக்கு கூட ஒழுங்காக ட்ரெஸ் பண்ண மாட்டீங்களான்னு திட்டிட்டு வராங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க இங்கிலாந்தை சேர்ந்தவங்க, அதனால இவங்களுடைய கலாச்சாரம் இப்படிதான்ற விஷயத்தை அவங்களே தெளிவுபடுத்திட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் எமி ஜாக்சன் அவர்களுடைய பயோகிராஃபியை நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களுடைய பயோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்க்கலாம். என் பையன் பிறக்கிறதுனால தான் நான் இவ்வளோ நாள் சினிமாவுக்கு பிரேக் கொடுத்துருந்தேன். என் பையனுக்கு 1 வயசு ஆயிடுச்சு, அதனால நான் திரும்பவும் ரீ என்ட்ரி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த படத்தில் என்ன மாதிரி கெட்டப்பிலலாம் வந்து அசத்த போகிறாங்கன்றதை நம்ம எல்லோரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மைனா நந்தினிக்கு பையன் பிறந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ரீசெண்டாக கூட ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ யோகி அண்டு மைனா ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்கன்றதை நீங்களே பாருங்க. இந்த போஸ்ட் எப்போ எடுத்தது? இது வந்துட்டு இது வந்து நம்ம ரிசப்ஷன் தெரியல வாயில வளர்ந்துட்டு இது வந்து தா பொங்கல் அடிக்கடி சண்டெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிருக்காங்க மைனா. சாயிஷா ரீசெண்டா தான் ஒர்க் அவுட் வீடியோ ஷேர் பண்ணாங்க. அதை தொடர்ந்து இப்ப திரும்பவும் ஒரு டான்ஸ் வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது ஏஜாக நம்ம நம்மளுடைய பேஷனை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாயிஷா. அவங்க எப்படி டான்ஸ் ஆடி இருக்காங்க பாக்கலாமா? இவங்களோட இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் என்னம்மா நீ எப்பவுமே ஒரே ஸ்டெப்பாக போட்டுட்டு இருக்க, வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆடி காட்டமா அப்படின்னு பல பேர் பல விமர்சனங்களை கொடுத்துட்டு வராங்க. பாண்டியன் ஸ்டோர் கதிர், அதாவது குமரன், அவருடைய ஓன் சாங்கை கேட்டு என்ஜாய் பண்ணுறாராம். அவர் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நிறைய ஹீரோஸ்க்கு இந்த டயலாக் வரும், அதாவது பேசி பேசியே நல்லா கவுக்குறப்பான்னு சொல்லுவாங்க.
ஆனா இவருடைய பிளஸ்ஸை இவர் அதிகமா பேசவே மாட்டாருங்க. அதே மாதிரி தான் இதுலயும் நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காரு. இவரோட எக்ஸ்பிரஷனுக்கு பல பேர் லைக்ஸ்கள் அள்ளி குவிச்சிட்டு வராங்க. அந்த வகையில நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சோ இதே மாதிரி அடுத்த செலிபிரிட்டி வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையே அவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க.